வடசென்னையில் மணலி எர்ணாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீரில் கச்சா எண்ணெய் கலந்துள்ளதால் மக்கள் தோல் நோய் உள்ளிட்டவற்றால் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது பூண்டி புடல் ஏரிகளில் இருந்து வெளியேறும் தண்ணீர் கொசஸ்தலை ஆற்றின் வழியாக எண்ணூர் முகத்வார பகுதியில் கலக்கிறது இந்நிலையில் அதில் கச்சா எண்ணெய் கழிவுகள் ஆற்றில் மிதந்து வருவதால் ஆற்றில் வாழும் மீன்கள் நண்டுகள் ஆகிய உயிரினங்கள் செத்து மிதக்கின்றன படகுகளும் வலைகளும் இந்த எண்ணெய் படலத்தால் சேதமடைவதால் தாழாங்குப்பம் நெட்டுக்குப்பம் குப்பம் சிவன்படை வீதிக்குப்பம் உள்ளிட்ட எட்டு மீனவ கிராமங்களில் வசிக்கும் மீனவர்கள் மீன் பிடிக்கச் செல்லவில்லை அவர்கள் பிடித்து வரும் மீனையும் யாரும் வாங்க முன்வராத நிலை உள்ளது எர்ணாவூர் பகுதியில் மழைநீர் வடிந்திருந்தாலும் கச்சா எண்ணெய் கழிவுகளை அகற்ற முடியாத நிலை நீடிப்பதால் பலர் சுவாச பிரச்சனை மற்றும் தோல் நோய்களால் அவதிக்காலாகியுள்ளனர் தண்ணி தண்ணி துணி பரவாயில்லாம் ஆயில் வந்தால் என்ன பண்ணுறது போகிறதுக்கு கூட துணியில் அமுகிறோம் இந்த அஞ்சு நாளா ஆறு நாளாக ஒரே ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறோம் எல்லோருமே கச்சா ஆயில் கலந்து எல்லாருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் வந்திருக்கு இது பல பேர் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கிறாங்க எல்லாருக்கும் அந்த சேர்த்து பொண்ணு ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு குழு வந்து உள்ளே இறங்கி எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட்டு பார்க்க முடியும் மழைநீரில் மூழ்கி மீட்கப்பட்ட வாகனங்களை சரி செய்ய முடியாத அளவு எண்ணெய் படலம் ஒட்டி இருப்பதால் அவற்றை ஒன்றும் செய்ய முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர் மணலி சிபிசிஎல் ஆலை அருகில் இருந்து கச்சா எண்ணெய் கழிவுகள் வருவதாக மீனவர்கள் கூறியதை தொடர்ந்து அங்கு அமைச்சர்கள் திவசங்கர் மதிவேந்தன் ஆகியோர் ஆய்வு நடத்தினர் இதனிடையே இப்பிரச்சனை குறித்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் குஷ்பா சத்யநாராயணா நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வு முன் இன்று நடந்த விசாரணையில் ஆஜரான தமிழக அரசின் வழக்கறிஞர் இப்பிரச்சினை குறித்து ஆய்வு நடத்தி அறிக்கை அளிப்பதாக கூறினார் இதையடுத்து தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை செயலாளர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் மீன்வளத்துறை இயக்குநர் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களின் ஆட்சியர்கள் ஆகியோர் அடங்கிய குழுவை அமைத்த தீர்ப்பாயம் வரும் செவ்வாய்க்கிழமை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது